காலை வணக்கம். இன்றைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து ரொட்டீன் ஒர்க் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எப்போதுமே வந்து உப்பு தீபம் ஏற்றுற வழக்கம், அந்த பூஜை, அப்புறம் குலதெய்வத்துக்கு வாசலில் பண்ணுற பூஜை, அப்புறம் சமையல் என்னென்ன பண்ண போகிறோங்கிறது நம்ம ஈவினிங் வரைக்கும். சமையல் வந்து முருங்கைக்கீரை இருக்குது. அந்த முருங்கைக்கீரை ஒரு கறி பண்ணிவிட்டு, வாழைத்தண்டு ஒரு கறி, முருங்கைக்காய் சாம்பார், ஒரு எப்பவும் போல் பருப்பு ரசம். புளியெல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லைங்க. காலம்பரம் வந்து ஒரு ஆலிஸாக குடிக்கலன்னு இருக்கேன். வந்து டிஃபன் இன்றைக்கி கட்டு, அதனால் வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால டிஃபன் சாப்பிட்றது இல்லை, பூஜை பண்ணணும் இல்லாதனால. இப்போ வந்து நம்ம சமைக்க போகிறோம். வாங்க, எல்லாம் ரெடி பண்ணி நறுக்கி வச்சுட்டேன், நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ரசத்துக்கு கொதிக்க விட்டுட்டேன். எப்பவும் போல் புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சமாக எடுத்து தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு உப்பையும் போட்டு கொதிச்சிட்ருக்கு. புளி எவ்வளோ நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்களோ டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ரசம். அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். சாதமும் வச்சுருக்கேன். இங்கே வந்து கடுகு போட்டுட்டு சாம்பாரை வந்து டைரெக்டாகவே தாளிச்சு கொட்டிடலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இப்போயே தாளிச்சு கொட்ட, எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ முதல்ல ஸ்டார்டிங்லேயே நான் தாளிச்சு கொட்டிட்டேன். அப்புறம் அடுத்தது ஜீரகம், கருவேப்பிலை வாசனைக்கு, அப்புறம் தக்காளி பழம் நல்லா வதக்கி விட்ட வேண்டியதான். இப்போ முருங்கைக்காய் போட்டுவோம். நல்லா ஒரு எண்ணெயை நல்லா வதக்கி வச்சுப்போம். நல்லா சூப்பராக வதக்க வதக்க வாசனை கம கம கமன் இருக்குங்க. அது மரத்துக்காயா இயற்கையாகவே வேண்டாம், எல்லாமே மரத்துக்காயாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச காயை பறிக்க இருக்கும். கடையில் நம்ம வாங்கி சமைக்கிறதுக்கு நல்லாவே வித்தியாசம் இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஏன்னா இந்த சாம்பார் பொடி நல்லா காரமாக இருக்குங்க. ரொம்பவும் காரம் வந்து இப்போது வீட்டில் சாப்பிட மாட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா காரமாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுறேன். எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது தேவையான அளவு புளி பண்ணி வைக்கிறோம். தேங்காய் உடைச்சிருக்கேங்க. அந்த தேங்காய் உடைச்சதில் ஒரு டம்ளார் இளநீ வந்திருக்கு. இந்த இளநியை நம்ம குடித்தாலும் சரி, நம்ம சமையலுக்கு வந்து இந்த ரசம் இருக்குது பார்த்தீங்களா, ரசமோ ஒரு சாம்பாரோ எதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்லா திரிச்சிக்கிட்டு நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இளநீ தான் ஊற்ற போகிறேங்க. கொஞ்சம் இதுக்கு சாம்பாருக்கு கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் ஊற்றிட்டேன். செம்மையாக இருக்கும், ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குடித்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சமையலுக்கு அந்த டேஸ்ட்டு, இந்த இளநீ ஊற்றும்போது இன்னும் சூப்பராக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரசத்துக்கு முதல்ல பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்தது சாம்பார் நல்லா கொதிச்சிருக்கு, அதுக்கு இந்த பருப்பை போட்டுருவோம். பாருங்கள், ரசத்துக்கு கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்தது சாம்பார் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதுக்கும் வந்து கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டினால வெறும் பெருங்காயத்தூள் மட்டும் போடுங்க, போடும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா வாசனை கம கம கமன் இருக்குங்க. முருங்கைக்கீரை கறி பண்ண போகிறோம், பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதாவது வெங்காயம் வதங்கணும் அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, வரமிளகாய், வாசனைக்கு பெருங்காயம், பொடியாக நறுக்க வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டுடலாம். துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, அதையும் இதை சேர்த்துடணும். இந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பருத்து பருத்திட்டு உப்பை வந்து இப்போ போடாதீங்க, ஏன்னா கீரையானது சுண்டி போகும். நம்ம வந்து உப்பு கரெக்டான அளவு தெரியாது. உங்களுக்கு சுண்டி போகும்போது நம்ம அந்த உப்பை போட்டு கழுவிட்டு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கூட போனாலும் குறைச்ச போனாலும் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சைடு வாழைத்தண்டு கறி பண்ணிவிடுவோம். கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காய்த்தூள் எல்லாத்தையும் நீங்கள் வாழைத்தண்டையும் போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சு போடுங்க, சூப்பராக இருக்கும். இது ஒரு கலரு கலரிட்டு தேங்காய் பூவை போட்டு கலரிட்டு அவ்வளோதாங்க ஒரு வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதாவது எப்படி ஒரு சைட் டிஷ் மாதிரியும் இது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நல்லாயிருக்கும். வந்து அடுத்தது வந்து கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பை போட்டுருவோம். உப்பை போட்டுட்டு பார்த்து போடணும். கீரைக்கு உப்பு போட்டுட்டு தேங்காய் பூவையும் போட்டுருவோம்.
தேங்காய் பூவை போட்டுட்டு அவ்வளோதான் ஒரு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு முருங்கைக்கீரை கறி பாருங்கள். அடுத்தது வந்து சமையல் எல்லாம் முடிச்சாச்சுங்க. ஆக மொத்தத்தில் சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இது வந்து கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க, முருங்கைக்கீரையில் கண்ணுக்கு அவ்வளோக்கும் நல்லது. நம்ம அடுத்தது வந்து இது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இந்த வாழைத்தண்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க. ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிடுவோம். கொத்தமல்லி தூவி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. அவ்வளோதான் ரசம் ரெடி. அதை மொத்தத்தில் சமையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சமையல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாமே அடுப்பு தொடச்சி பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைய ஃப்ரைடே சமையல் முடித்தாச்சு. அப்புறம் பூஜையெல்லாம் அப்புறம் பார்க்கணும், என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை கறி, வாழைத்தண்டு கறி, அப்புறம் பருப்பு ரசம், சுட சுட சாதம், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், எப்பவும் போல் ஒரு மோர். இதான் இன்றைய சமையலானது முடிஞ்சு போச்சு. நம்ம பூஜையில் அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பூஜைக்கு விளக்கெலாம் ஏற்றத்துக்கு ஏற்றிட்டு இந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுட்டு சில எல்லா சுவாமிக்கும் ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம், பிள்ளையாருக்கு லட்சுமிக்கு, அப்புறம் வந்து ஹைகிரீவருக்கு, நரசிம்மருக்கு, பெருமை எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம், சிவனுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளாக சின்னமாக நாளே வரி தான் ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நாம் இந்த பிள்ளையார் பூஜையை, நாலாம் நாள் பூஜையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள் எல்லா சுவாமிக்கு பூ வச்சாச்சு. இப்போ வந்து உட்காந்துருவோம், நம்ம பூஜை உட்காந்துடலாம். நரசிம்மருக்கு கீழே பூ வச்சாச்சு, அப்புறம் ஹைகிரீவர் பக்கத்தில் இருக்கார். வந்து அவருக்கு நானானந்த மயம் ஸ்லோகத்தை சொல்லணும். ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கண ஓபஸ்வகத சந்திரனி மக்கூரை விசிறி ஜோதயாதிராஜாய பிரதிக்ஞின ஓம நமோ வை சிவனாய ஏமே காமாங் காமகா காமேஸ்வை சிவனோததா குபேராய வை சிவனாய. இன்னைக்கு நான்காம் நாள் பூஜையை சிறப்பாக முடித்தாச்சு. உப்பு சந்தன குங்குமம் மஞ்சள்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். உப்பு விளக்கு ஏற்ற சாயந்தரம் ஒன்று 4 to 6 ஏற்றணும், இல்லை வந்து சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்தில் ஏற்றணும், இல்லாட்டினா ஓர வேலை 7 to 8 ஏற்றலாம். இப்போ நான் வந்து சாயந்தரம் விளக்கு நேரம் 6 ஆக போகுது. இப்போ ரெடி பண்ணிட்டேன். உப்பு போட்டு மஞ்சளுக்கும் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள். உப்பு விளக்கு ஏற்றுறது அவ்வளோ ஐஸ்வர்யம். இது மறுநாள் காலம்ப சனிக்கிழமை அந்த தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடணும். சாம்பிராணி போட்டு பால் நெய்வேத்தியம் பண்ணிட்டு போகிறேன். இந்த உப்பு தீபத்துக்கு கரெக்டான தீபம் காட்டும்போது எனக்கு ஏற்ற மாதிரி மந்திரம், தீப மந்திரம் போட்டாங்க. ராஜாதி ராஜாயங்கிற மந்திரம் சூப்பருங்க. உண்மையிலே தெய்வ கடாசம் அருள் கொடுத்துட்டாம்பால். உப்பு தீபம்லாம் ஏற்றி தீபாரம்லாம் காட்டிகிட்ருக்கேன். அடுத்தது குலதெய்வ பூஜை எல்லாமே முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து வாசலில் வந்து குலதெய்வத்துக்கு சூடத்தை காட்டணும். அது வந்து வெள்ளிக்கிழமை எப்போது காலம் சாயந்தரம் கொஞ்சம் ரொம்ப வேலை இருந்தேன், டயர்டாக இருந்தோம், காலம்பரம் பண்ண முடியல. இதோட இந்த பிளாக் முடிச்சு அடுத்த நாள் வெடிக்கல அது விட்டுட்டேன்.